ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம பார்க்க போகிறது சில்டனாஃபில் அப்படின்ற ஒரு டேப்லெட் பற்றி தான். இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் நேமில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளியாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வயக்ரா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிகிரா, எடிகிரா, காவர்டா, பெனிகிரா அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்ட்ஸில் வந்து இது அவைலபிளியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 MG, 50 MG, 100 MG அப்படின்னு ஒரு 3 பவரில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இதில் 25 MG தான் ஸ்டார்டிங் டோஸு, அதிகபட்ச டோஸ் பார்த்தீங்கன்னா 100 MG. இது என்னதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்குறி வந்து செயலிழந்து போன மாதிரி இருக்கிறதுக்கு இதை சாப்பிடும்போது கொஞ்சம் பவராகவும் ஸ்ட்ரென்த்தனாகும், அதுக்காண்டி தான் இந்த டேப்லெட்டை வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இது தயாரித்த ஃபைசர் கம்பெனி ஸ்டார்டிங்கில் வயக்ரான்னு சொல்லி ஒரு டேப்லெட்டை வெளியிட்டுச்சு. ஆனால் அந்த டேப்லெட்டை வந்து தயாரித்த நோக்கமே வேறு, அது வந்து ஹார்ட் பீட், அதாவது பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மெடிசன் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய பிளட் ஃப்ளோ அதிகரிப்பதனால பீனிஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஆண்குறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒன்றுமே செயலிழந்த நிலையில் இருக்கிற மாதிரியானவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தனை கொடுத்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிற மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுத்துச்சு. ஸோ அதனால் இந்த டேப்லெட் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டு இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அதை வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், வயக்ரா பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டோட ரேட்டு 527.50 இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டு, அதே காம்பினேஷனில் அதே பவரில் ஜெனிகிராஞ்சலி ஒரு டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 30 ருபீஸ், 35-40 ருபீஸ் தான், கிட்டத்தட்ட 10 மடங்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுக்குமே. என்ன எதனால் இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் அந்த வயக்ரா கூட இருக்குன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க தான் அந்த மெடிசினையே கண்டுபிடிச்சி அதை மார்க்கெட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து லேபில் ஆன செலவுகள் அனைத்தையுமே வந்து ஒரு டேப்லெட்டில் வந்து அமௌண்ட்டு ஒரு டேப்லெட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சைட் எஃபெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலோட கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது, அப்படி எடுத்தோம்னா சைட் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்திடும் ஆல்கஹால், அதனால் அதை தவிர்த்துருங்க. தோல் சிவக்க வாய்ப்பு இருக்குது, முகம் நெஞ்சு கழுத்து பகுதி சிவக்கும், இது போக தலைவலி, சோர்வுத்தன்மை, கண் பார்வை மங்குதல், தசைப்பிடிப்பு, வாமிட்டு, டயரியா இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது போக அரிப்பு, இச்சிங்கும் வரும், இதெல்லாம் வந்து நார்மலான சைட் எஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.